எங்களோட அலைன்ஸ் குள்ளார எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் கூட்டணி தெளிவாகவும் இருக்கு. 2026ல் இதே கூட்டணி பயணிப்போம். எங்கள் கட்சிக்குள்ளார எந்த தலைவர்களுக்குள்ளார எந்த மன வருத்தமும் இல்லை. ஆனால் பாமக ஆதரவோடு அண்ணாமலை கிளம்பிருங்கிருந்தா என்ன கொஞ்சம் நல்லா மாசா இருந்திருக்கும் சார். 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளோட்டமாக. ஆமாம், அவர் வேணும்னா இந்த சும்மா சொல்கிற மாதிரி இங்கே முடிச்சிட்டிங்களா, அடுத்தது இதை பாருங்கள், இதை முடிச்சிட்டிங்களா, அடுத்தது அதை பாருங்கன்னு எல்லாத்துலேயும் இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அரவக்குறிச்சியில் இறங்குனீங்க, பாராளுமன்றத்தில் இறங்குனீங்க, இடைத்தேர்தலெல்லாம் இறக்குவீங்க. அவர் மாநில தலைவர்னு நினச்சிங்களா இல்லை என்னன்னு நினச்சிங்க? இன்னும் ஒரு தோல்வியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்றீங்க. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்ன விட அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கட்சியை கலைக்கிறேன்னாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, அவருக்கு கலைக்கிறதான வேலை. ஏற்கனவே விஜயலட்சுமி அக்கா வேற வந்து என்ன 6 தடவை கருக்கலைப்பு வைக்க வச்சுட்டாருன்னாங்க. இப்போ ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ பதிவு பண்ணியிருந்தாங்க. கலைப்புக்கும் கலைப்புக்கும் சம்மந்தப்படுத்தலான்னு பார்க்குறேன், ஏங்க விட மாட்டேங்கிறீங்க. அவங்க கருக்கலைப்பு பண்ண வச்சாரு, இங்கே கட்சியை கலைக்கிறேன்னாரு. அங்கே பண்ண வச்சுட்டீங்க, இது எப்போ பண்ணுறாருன்னு நீங்கள் அடுத்த கேட்டு சொல்லுங்கள். அதிமுக வந்து இருக்காது ஜூன் 4க்கு அப்புறம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக காணாமல் போயிடும். இன்னும் 26க்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சார். பூதல்கள் செங்கோட்டையன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2026ல் கூட்டணி அப்புறம் இருக்கட்டும், மூல கட்சியை உயிர்ப்போட வைக்கணும், மூல எல்லாரும் பரிசீலனை பண்ணுங்கள், அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை ஈடுபடணும்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி நாளைக்கு மற்ற இடங்கள்லாம் நீங்கள் எங்களால் தான் வாழ்றீங்கன்னு எடப்பாடி பேசிக்கிட்டு இருந்தார் பிஜேபியை. எஸ்பி வேலுமணி வாயில் நம்ம பிஜேபி கூட இருந்தால் ஒரு சில இடங்களில் நம்ம ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது நம்ம அவங்க மேலே இருக்காங்க, ரெண்டையும் மூணையும் சேர்த்துருக்கலான்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருங்கிணைப்பை பற்றி யாருமே இப்போ ஒத்து வரல. அதாவது இப்போ கேபி முனிசாமி சொல்கிறாரு வாய்ப்பே இல்லை, ஜெயக்குமார் சொல்கிறாரு வாய்ப்பே இல்லை. இதே கேபி முனிசாமி ஓபிஎஸ் கூட இருந்தப்ப எடப்பாடியை பத்தி பேசினாலும் தெரியுமில்ல, இதே ஜெயக்குமார் நாளைக்கு அம்மையா சசிகலா கீழே இருந்தப்ப என்னென்ன பேச்சு பேசியிருக்காருன்னு தெரியுமில்ல. அவங்க வாயெல்லாம் அப்படி ஒரு தடவை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பேச்ச மாதிரி மாத்தி பேசுவாங்க. என்னமோ அவங்க என்னமோ கண்ணகி பரம்பரையில வந்த மாதிரி இப்போ அடுத்து தப்பா பேசிட்டா தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்களா. வெயிட் பண்ணுங்க, பிரச்சனை வரும்ன்ட்டேன். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், கட்சி பிளவுபடும், நாளைக்கு அவர் கையில இருந்து கட்சி வெளில வரும், பொறுத்துருங்க. 2 பை 10 ஒனிதி அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது பாஜகவை சேர்ந்த திருச்சி சூரிய அவர்கள். சார் வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் ஏன் பாஜக போட்டிட்டல? இல்லை, கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அவங்க விருப்பப்படுறாங்க நாளைக்கு போட்டிடுறதுக்கு. இன்னொன்று, அவங்களுடைய சமூகமும் சரி அவங்களுடைய கட்சியும் சரி அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால் நேரடியாக அவங்க திமுகவோட மோதணும்னு ரொம்ப நாள் ஆச்சு. பாமகவும் திமுகவும் நேரடியாக களத்தில் பெருசாக இறங்கி மோதி அவங்க விருப்பப்படுறாங்க. நாளைக்கு களம் நாளைக்கு சூடு பிடிக்கணும், ஆளுங்கட்சிக்கு டஃப்பு கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அதனால் அது அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் தலைவர் வந்து அதை அவங்களுக்கு சரி நம்ம பின்னாடி இருந்து எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம்ன்ட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆமாம் சரி. அமமுகவும் போட்டி போட்டதா சொல்கிறாங்க அப்படியா? இல்லை இல்லை, அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே எங்களோட அலைன்ஸ்குள்ளார எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் கூட்டணி தெளிவாகவும் இருக்குது. 2026ல் இதே கூட்டணி பயணிப்போம். எங்கள் கட்சிக்குள்ளார எந்த தலைவர்களுக்குள்ளார எந்த மன வருத்தமும் இல்லை. ஆனால் பாமக ஆதரவோடு அண்ணாமலை கிளம்பிருங்கிருந்தா என்ன கொஞ்சம் நல்லா மாசாக இருந்திருக்கும் சார். 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளோட்டமாக. ஆமாம், அவர் வேணும்னா இந்த சும்மா சொல்கிற மாதிரி இங்கே முடிச்சிட்டிங்களா, அடுத்தது இதை பாருங்கள், இதை முடிச்சிட்டிங்களா, அடுத்தது அதை பாருங்கன்னு எல்லாத்துலேயும் இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அரவக்குறிச்சியில் இறங்குனீங்க, பாராளுமன்றத்தில் இறங்குனீங்க, இடைத்தேர்தலெல்லாம் இறக்குவீங்க. அவர் மாநில தலைவர்னு நினச்சிங்களா இல்லை என்னன்னு நினச்சிங்க? இன்னும் ஒரு தோல்வியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்றீங்களா? யார்? இனிமேட்டு எங்களுக்கு தோல்வியே கிடையாது. இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நல்ல வேலை இதில் நான் முழிச்சிக்கிட்டேன், அதனால் நான் தப்பு நடந்துருச்சு, தோல்வி வந்துருச்சு, அதனால் நான் முழிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இனிமேட்டு அவருக்கு எல்லாமே எடுத்தது எல்லாம் வெற்றி தான். பிறந்தநாள் பரிசாக வெற்றியை கொடுக்கலான்னு இருந்தீங்க.
என்ன தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் மக்கள் வந்து ஒரு நல்ல வேட்பாளரை இழந்துட்டாங்க. நாளைக்கு இப்போ ஜெயிக்காம கூட அவருக்கு அமைச்சர் தரத்துக்கு பிரதமர் தயாராக இருந்த சூழ்நிலையில் ஜெயிச்சிருந்தா ஒரு மத்திய மந்திரியாக இருப்பார், கண்டிப்பாக மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருப்பார். சார் இன்னொன்று, அவர் அதுக்கு முன்னாடி அங்கே தான் நிற்க போகிறாருன்னு அவருக்கும் தெரியாது. கட்சியிலையும் நாளைக்கு அவர் நேரடியாக கொண்டு போய், அதாவது மற்ற வேட்பாளர்களுக்கும் அவருடைய ஃபேஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் தான் நிற்கிறாருன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து வேலை பார்த்துருப்போம். நாளைக்கு எங்களுக்கு அந்த குறைஞ்சது 23 நாள் டைம் தான், அதுலேயும் அவர் மற்ற தொகுதிகளுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஆதரவு பழைய பல இடங்களில் அவரால் நேரடியாக வந்து முகத்தை கூட காட்ட முடியல. வேட்பாளர் ஃபுல்லாக நாளைக்கு தொகுதிக்குள்ளே ரவுண்ட்ஸ் போகல, எங்களாலையும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ மக்களுக்கு ஆதரவு இருந்தாலும் எங்களால் நிறையா இடங்களுக்கு ரீச் பண்ண முடியாமல் இருந்தது ஒரு பெரிய மைனஸாக பார்க்குறேன் நான். நாம் தமிழரும் இங்கே விக்ரமண்டில் போட்டிடுறாங்க, இங்கே மீண்டும் வந்து அவங்க எங்கே தான் போட்டியிடலை, அவங்க எல்லா இடத்துலையும் தான் கல்லாக உண்டியல் கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் போய் காசு வசூல் பண்ணணும், அதனால் எல்லா இடத்துலையும் தான் போட்டிடுவாங்க. கட்சி போட்டிடுறதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தலாம். அவங்க உண்மையிலே கேவலமாக இருக்கிறாங்க, போட்டிடுறாங்க, கொச்சப்படுத்த தான் செய்யணும், வேறு அவருக்காக வேறு இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் சீமான் தான் ஜெயிச்சிருக்காரு, எங்கேயாவது 8.1% வாங்கி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. எத்தனை வருஷமா சார் கட்சி நடத்திருக்கீங்க? அது மேட்டர் இல்ல சார், எத்தனை வருஷம் போராட்டம். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து ஒரே ஆண்டில் தேர்தலை சந்திக்கிறார், 5% ஓட் பேங்க். நீங்கள் 15 வருஷமாக கட்சி நடத்துறீங்க, இப்போ தான் 8% வந்திருக்கீங்க. 1, 1.5, 2, 2.5, 3, 4 கொள்கையோட கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறாருல்ல, அவர் வேலை நான் அவர் எடப்பாடியோட கைகூலியாக அந்த தேர்தலில் செயல்பட்டார். நான் பல தடவை நான் எக்ஸ்தலத்திலே நான் பதிவு போட்டிருக்கேன், ஏங்க அந்த ஆளுக்கு இதே வேலை தாங்க. அவர் எங்க யார் யார்கிட்டலாம் பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து, இங்கே பிரிச்சு விட, அங்கே பிரிச்சு விட, அவரோட கம்ப்ளீட் பேச்செல்லாம் பிஜேபியை மட்டும் அட்டாக் பண்ணிச்சு, டிஎம்கேயை மட்டும் அட்டாக் பண்ணிச்சு. எங்கேயாச்சும் நடுவில் ஏடிஎம்கேங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி சீமா எங்கேயாச்சும் பேசி கேள்விப்பட்டீங்களா? சார் ஓட்டை பிரித்து நாளைக்கு இங்கும், அதாவது நீங்கள் ரெண்டு பேரை திட்டுறீங்க, அந்த ரெண்டு பேரை திட்டினா அப்போ அந்த ரெண்டு பேருக்கு எதிரான ஓட்டு தானே உங்களுக்கு வரும். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, ஆனால் அதிமுக செயல்பட்டாருன்றீங்க. இப்போ நாளைக்கு அதாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் செயல்பட்டார்கள். நாளைக்கு ஏன் நாளைக்கு ஒரு யூடியூப் சேனலில் சிறைச்சாலையில் இருக்க ஒரு ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து அவருக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்து அவரை வச்சு நடத்த வச்சாங்க? ஏன்னா அவரை வச்சு மீடியா ஃபோக்கஸ் பண்ணணும், நாளைக்கு அவங்களுக்கு தேவையான தகவல்களை சாதகமாக செய்திகளை போடணுங்கிற மாதிரி இவரை கட்சிக்குள்ளார வச்சுக்கிட்டு ஆளும் கட்சியும் தேசியத்தையும் நாளைக்கு அட்டாக் பண்ண வச்சு இவரால் ஓட்டு பிரிக்க வச்சா அது வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு சாதகமாக சில இடத்துல அமையும்னு அவங்க கணக்கு பண்ணி செஞ்சது. அவர் காசை வாங்கி இவர் கோடீஸ்வரன் ஆகிட்டார், பாவம் அதை ஒரு போண்டியாக ஆகிட்டார். யாரை சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி. சரி, 8% வாங்கி மாநில கட்சி அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு. பாஜக வந்து என்ன, உங்களுடைய சவால் அது கிடையாது சார். பாஜகவை விட என்ன விட பாஜக ஒரு இடத்துல அதிகமாக வாங்கிருச்சு அப்படின்னா நான் என் கட்சியை கலைச்சிட்டு போறேன்னு. கூட்டணி எல்லாம் சேர்க்காது எப்போ பார்த்தாலும் இல்லாமன்னு சொன்னாரு. அதான் சார், அப்படி பார்த்தாலுமே நாங்கள் 11.5% வந்து வாக்கு, மற்றவங்க வாக்கு வந்திருக்குல்ல, ஓபிஎஸ் வாக்கு வந்திருக்கு, டிடிவி வந்திருக்கு, பாமகோட வாக்கு வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி சேர்க்குறோம்? உங்கள் கூட எவனும் உன மதிச்சு கூட்ட நீங்கள் வரமாட்டேங்கிறாங்கிறதுக்காக எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் விரட்டி விடணும், இதுனா நியாயம்? நாளைக்கு எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஐடென்டிக்கலாக இதே வாயால் இதே உங்கள் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்கள் கூட யார் சொல்கிற அளவுக்கு என்ன கட்சி கூட்டணியில் இருக்குது? இப்போ நீங்கள் வச்சிருக்கலாம் அப்போ இல்லை, அதெல்லாம் பெரிய கட்சி இல்லைங்குவீங்க. அப்போ இப்போ வாக்கு சதவீதத்தை பற்றி பேசுனா அப்புறம் நாளைக்கு உங்களுக்குன்னு தனியாக 11.5% ஒரு நிமிஷம் சார், 18% மொத்தம் சார் கூட்டணி. நாங்கள் ஆமாம், நாங்கள் கூட்டணியோடதுன்னு கணக்கு வைக்கல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோன்னு கூட நீங்கள் பிரிச்சுருங்க சார். பிஜேபிக்குன்னு தானே 11% வச்சுருக்கோம். தனிப்பட்ட முறையில உங்கள் கட்சியோட வாக்கு செல்வாக்கு கடந்த தேர்தலில் வச்சு இவ்வளவு வச்சிருக்கோம், இப்ப அதுல நாளைக்கு இந்த அளவுக்கு இருக்குங்கிறப்ப அதை கழிச்சுக்காங்க. மீதி என்னன்னு பேசுங்கன்னா அது தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு முறைப்படி நீங்க அதிகமா இருக்கலாம். ஆனா யதார்த்தத்துல பாஜக அதிகமானவர், அதிகமா இல்லாம பேசாதீங்க. இப்படி எல்லாம் முட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் கண்ணாப்புனான்னு திட்டிப்படுவேன். ஒரு மனசை அவர் தெளிவா பேசினதுதான், பாஜக உடைய வாக்கு சதவீதம் என்னை விட அதிகமா இருந்துச்சுன்னா நான் கட்சியை கலைக்கிறேன்னாரு. நீங்க நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு கலைக்கிறதான வேலை. ஏற்கனவே விஜயலட்சுமி அக்கா வேற வந்து என்ன ஆறு தடவை கரு கலப்பி வைக்க வச்சுட்டாருன்னு நாங்க ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப பதிவு பண்ணியிருந்தாங்க. கலைப்புக்கும் கலைப்புக்கும் சம்மந்தப்படுத்தலான்னு பார்க்குறேன், ஏங்க விட மாட்டேங்கிறீங்க. அவங்க கரு கலைப்பு பண்ண வச்சாரு, இங்கே கட்சியை கலைக்கிறேன்னாரு, அங்கே பண்ண வச்சுட்டீங்க, இது எப்போ பண்ணுறாருன்னு நீங்கள் அடுத்த தடவை கேட்டு சொல்லுங்க. அதான் யதார்த்தத்தில் சீமான் தான் ஜெயிச்சாரு, பாஜக வேணா சும்மா சொல்லிக்கலாம் 11% வாங்கிட்டோம் அப்படின்னு. சர்க்கஸில் கிளவுனுக்கு, அதாவது
ஜோக்கர் அவசியம். கண்டிப்பா இருந்தாதான் சர்க்கஸும் போராடிக்காம இருக்கும். அது மாதிரி ரசீட்டு கட்டு ரம்மி விளையாடுறனாலும் ஜோக்கர் முக்கியம். அதனால ஒரு அரசியல்லையும் இந்த மாதிரி ஒரு ஜோக்கர் தேவைதான். அதனால நீங்க பூம் பண்றதுமான விஜயம் சேர்ந்தா அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்படியே அவர் சிஎம் ஒரு டெப்டி சிஎம் ஆயிருவாரு. வாங்க கனவு கண்டுகிட்டா அவர் அந்த ஆளுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. எங்கேயாவது விஜய் வந்து நான் சீமான் கூட பயணிக்க போறேன்னு சொன்னாரா? இவங்க தான் நாளைக்கு அவங்களுக்கு அடுத்த வேலை சோறு இல்லைன்னுங்கிறதுக்காக எந்த வீட்டு தட்டில் போய் நிற்கிறது வீட்டு வாசலில் நிற்கிறதுன்னு இப்போ விஜய் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. என் கூட யாரும் சேர மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சி எந்த நடிகரும் அரசியல் வந்தால் பிடிக்காது. ரஜினி வராருன்னு ரஜினியும் அவர் குடும்பத்தையும் அவ்வளோ இழிவுபடுத்துறீங்க. கமலையும் வந்தாருன்னு அவ்வளோ பார்த்தாலும் கமல் வந்தப்போ மேடைகளில் பேசினதை சொல்லுங்க சார். சினிமாவில் நடிப்பது மட்டுமே மண்ணை ஆள்வதற்கான தகுதி இல்லைன்னு பேசுகிற ஒரு சீமானு சினிமாக்காரன் வந்தானா இனிமேட்டு எவனும் அங்கீகரிக்காத அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறானா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணவர் ஏன் சார் விஜயை மட்டும் அங்கீகரிக்கிறீங்க? ஏன் நாளைக்கு ஆதரிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு சோறு போடணும். அவர் என்னமோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னுடைய பயணம் இனிமேட்டு சீமான் கூட தான். அந்த ஆள் பாருங்கள் சத்தியமாக இவர் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டார். ஆனால் பயம் இருக்குது பாஜகவுக்கு. என்னத்துக்கு எங்களுக்கு பயத்தை வெளில தெரியாமல் இப்படி மடை மாற்றி விட்றீங்க? ஒருவேளை விஜய் பாஜகவோட கூட்டணி வந்தால் இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு. இது என்னடா போங்கா இருக்குது? ஜோசப் விஜய், ஜோசப் விஜய், அதாவது ஜெகதீஷ் பிபிசியில வேலை கிடைச்சான்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சமூகமோ சமுதாயமோ பெருசா நாளைக்கு ஓட்டு போறப்ப வராது. அவங்க அந்த பீக் நடிப்பில் இருக்கிறப்ப அவங்க ஃபேன் பேஸுங்கிறதே போதுமானதாக இருக்கும். அதனால் அவர் என்ன ஐடென்டிட்டியில் என்ன இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்தால் எப்படி இருக்கும் களம்? இல்லை ஒரு 6-7% ஓட் பேங்க் வந்து மாறும். அவருக்கு சாத ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. எந்த கட்சினாலையும் தேர்தலுக்கு வந்து ஒரே வருஷத்துலாம் ஆட்சி. அவர் இப்போ சொல்கிற மாதிரி 5 மாநாடு போட போகிறாங்கிறாங்க அடுத்த வருஷம். மாநாடே போட்டாலும் தீவிரமாக பண்ணாலும் ஒரே எலெக்ஷன்லலாம் சிஎம் ஆக்கிட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அவ்வளோ இழிச்சவா இல்லை. பட் அவரோட அரசியல் பயணங்கள் சித்தாந்தங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத தெரியணும். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். பாரத பிரதமர் மோடி மேலே விஜய்க்கு நல்ல மரியாதை உண்டு, பிரியம் உண்டு. இங்கே சென்னைக்கு வந்தப்போ அவர் சந்தித்தார் 2 நடிகர்களை, ரஜினி ஒன்று, விஜய் ஒன்று. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் சாதாரணமாக கணக்கு இல்லை இல்லை சத்தியமாக அவர் சீமான்ட்ட போக மாட்டாருங்க. அந்த ஆளு சும்மா நாளைக்கு டைம் பாஸ் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் பேசும் பொருளாகணும். யங்ஸ்டர்ஸ் அதை நம்பி நாளைக்கு ஒரு மறுபடியும் கூட இல்லையே விஜய் சைடில் இருந்தோ ஏங்க. இப்போ நான் சும்மா எங்கிட்ட ரோட்டில் ஒன்று குழச்சிக்கிட்டு கிடக்குது, ஒன்று ஒன்றுக்கும் போய் பதில் சொல்லுவாம்மா. கட்சி தலைவரை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாநில கட்சி அதுதான் சொல்றேன். எல்லாரும் எல்லா கருத்துக்கும் பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அது ஏதோ சொல்லிக்கிட்டு தெரியுது, என்னத்துக்கும் நான் போய் சொல்லணுமா? அதுதானே சொல்லிச்சு நான் சொன்னேன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சீமான் ஏங்குறாரு விஜய் கண்டுக்கலன்றீங்களா? சீமான் ஏங்குறாரு விஜய் கண்டுக்க மாட்டாருன்னு விஜய் வந்து பெரிய சரிவையும் தோல்வியையும் தேர்தலில் சந்திப்பார். பாஜக சித்தாந்த ரீதியாகவும் அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் அது வந்து பெருசாக எடுபடாது. அது இவருடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாகவும் சீமானால விஜயோட அரசியல் வளர்ச்சி தடைப்படும். அதிமுக வந்து இருக்காது ஜூன் 4 அப்புறம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக காணாமல் போயிடும். நீங்கள் என்ன அப்படியே தானே இருக்குது மாசாக இருக்காரு. ஜூன் எந்த நாளுன்னு சொன்னோம்மா, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 26 என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சார். பூதல்கள் நீங்கள் மாற்றங்கள் நடக்கும், தலைமை மாறும், அதிமுக ஒன்றிணையும். 2026 ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுத்து ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பார்கள். ரெட்டலை வந்து இன்னும் எடப்பாட்டை இருக்குது. கட்சி கொடி சின்னம் மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பொதுக்குழு. சரி, ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன். உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அப்படி சொன்னால் தான் புரியும். ஓபிஎஸ் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். எடப்பாடி துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ரெண்டு பேர் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாங்க. ரெண்டு பேருக்குள்ளார சண்டை போட்டோன்னே இன்றைக்கி சின்ன எடப்பாடிக்கிட்ட இருந்து ஓபிஎஸ் வெல்லப்பட்டார். இப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ளார இருக்கார், பொருளாளர் இருக்காங்க, நாளைக்கு அங்கேயும் பொதுச்செயலாக இருக்காங்க, முதன்மை செயலாக இருக்காங்க, அமைப்பு செயலாக இருக்காங்கன்னு அந்த அதிமுகக்குள்ளார இன்னொரு டீம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வரும். என்கிட்ட தான் கட்சி பெரும்பான்மையாக இருக்குன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு போய் ஒருவேளை அவர்கிட்ட சின்னம் போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? பாஜக அதை செய்யுன்றீங்க சார். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் சார். எல்லாத்துக்கும் பாஜக தான் உங்களுக்கு. நாளைக்கு எங்களை விட்டா வேறு வேலையே இல்லை. வீட்டுக்கு போகிறப்பையும் நாளைக்கு சோறு சாப்பிட்றப்பையும் எங்களே பாஜக. ஒருவேளை அந்த மாதிரி கட்சிக்குள்ளார இன்னொரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவு ஏற்பட்ட பிறகு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போய் மொத்த கட்சி நாளைக்கு அங்கே அடக்கலம் ஆகுது. எடப்பாடி கிட்ட யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை வந்து ஒருவேளை கட்சி நாளைக்கு அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா எப்பா பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதாங்க. இருங்கங்க, பிளவுகள் ஏற்படுங்க, நாளைக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்குள்ளார இனிங்கனமோ அவர்
பாரம்பரிய அவருக்கு எங்க இருந்தோ வந்தது எங்க இருந்தோ போச்சுங்கிற மாதிரி அவர் என்ன உழைச்சு வாங்கினதா அந்த ரிட்டலையும் அந்த கட்சியோட சின்னமும் நாளைக்கு திரும்பி அவர் மனம் இறங்கினால் மாற்றம் நடக்கும், வளர்ச்சி இருக்கும். இல்லை எடப்பாடிக்கும் அந்த கட்சிக்கும் இல்லை அவர் இருக்க விரும்பல அப்படின்னா அவர் தூக்கி எறியப்படுவார். ஆனால் கட்சி உயிர்ப்புடன் இருக்கும், எல்லாரும் ஒன்றிணைவாங்க. இல்லை மனம் இறங்கணும்னு எதை கோட் பண்றீங்க? அண்ணாமலையும் சொல்லிட்டாரு அதிமுக கூட்டணி இல்லைன்னு, எடப்பாடியும் சொல்றாரு எங்க கூட கூட்டணி வாங்கன்னு சொல்ல சாமி. எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், எல்லாரும் வேணும்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையும் உங்க கட்சியை வலுப்படுத்திக்கோங்க. நீங்க எங்க கூட கூட்டணி வாங்கன்னு சொல்லல. நாளைக்கு நாங்க உங்களை ஏறி மேய்ச்சிட்டு நாங்க மேல இருக்கிறான்னு காட்டிட்டு போயிட்டோம். நாங்க பாரம் எங்களால நாளைக்கு நீங்க உங்களுக்கு ஓட்டு கட்டு போது நீங்க எங்களால தோக்குறான்னு நீங்க எங்களுக்கு பின்னாடிதான் சொல்லி நாங்க நிறைய இடத்துல முன்னாடி போயிட்டோம். நீங்க இன்னும் எங்களுக்கு பின்னாடிதான் வந்துக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மானக்கேடா போனோம் அப்படின்னா அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் உங்களுக்கு முன்னாடி வந்துடும், நீங்க நாம் தமிழருக்கு பின்னாடி போயிருவீங்க. அப்பெல்லாம் உண்மையிலேயே வயல்ல இருக்கிற விசப்பூச்சி மருந்தை எடுத்துட்டு குடிச்சிட்டு தான் சாவணும். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் முந்தினதுக்கு அப்புறம் நீங்க அதிமுக தலைமை பொறுப்புல இருந்துட்டு என்ன செய்யறது? சரி, ஒன்றிணைஞ்சா உங்களுக்கு தானே லாஸ். ஓபிஎஸ் போயிருவாரு, டிடிவி போயிருவாரு, பரவாயில்ல சார். கட்சி நல்லா இருக்கட்டும் சார். நாங்க எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறது எப்படின்னு தெரியும் சார். ஓபிஎஸ் டிடிவி எங்களுக்கு தேவையில்லை, அவங்க இல்லாமே எங்களால ஜெயிக்க முடியும். ஒன்றிணைகிறாங்கன்னா அமையட்டும், முதல்ல எல்லாம் ஒன்று சேரட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஐயோ ஒருவேளை ஒன்றிணைந்து நாளைக்கு மொத்தமாக ஒன்றிணைந்த பிறகு அவங்க பாரத பிரதமர் மோடி கீழே பயணிக்கணும்னு விருப்பப்பட்டு நாளைக்கு கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அந்த மொத்த பெருமையும் எங்கள் தலைவரை தானே சாரும். அப்படியாவது அதிமுக கூட்டணி ஏற்படுத்திடலாம். ஓபிஎஸ் நினைச்சு சேர்த்து எடப்பாடி மைண்டை மாற்றி, அதாவது எடப்பாடி மைண்டை மாற்றணும்னா இல்லை எடப்பாடியவே மாற்றுவோம், வெயிட் பண்ணுங்க நடக்கும். அதுக்கு கட்சிக்குள்ளார அங்கே பிரச்சனைகள் ஏற்படும், ஏற்படலையே அமைதியாக இருக்கு. எடப்பாடி நாளைக்கு முன்னாடி தான் செங்கோட்டையன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2026 கூட்டணி அப்புறம் இருக்கட்டும், மூல கட்சியை உயிர்ப்போட வைக்கணும், மூல எல்லாரும் பரிசீலனை பண்ணுங்க, அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை ஈடுபடணும்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. எஸ்பி வேலுமணி நாளைக்கு மற்ற இடங்கள்லாம் நீங்கள் எங்களால் தான் வாழ்றீங்கன்னு எடப்பாடி பேசிக்கிட்டு இருந்தார் பிஜேபியை. எஸ்பி வேலுமணி வாயால் நம்ம பிஜேபி கூட இருந்தால் ஒரு சில இடங்களில் நம்ம ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது நம்ம அவங்க மேலே இருக்காங்க ரெண்டையும் மூணையும் சேர்த்துருக்கலான்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ தான் கருத்துக்கள் மாற்றங்கள் வருது, பொறுமையாக இருங்க சார். எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலைங்க, இப்போ தான் பதவி ஏற்றுருக்காங்க. அதுக்குள்ளார பிரச்சனை வரலையா, சண்டை வரலையா, அடிச்சுக்கலையா, கிழிச்சுக்கலையான்னு ஏன் அவ்வளோ ஆசை? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நடக்கும். ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார மாற்றம். கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு ஜெயக்குமார் சொல்லிட்டார். அப்போ அவர் பேசுகிற மைக்கை பார்த்தோன்னா அவர் பேசுகிற கருத்தெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிடுவோம்மா. எஸ்பி வேலுமணி இதுக்கே நாளைக்கு அந்த மண்டையில் நாலு கொட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். சத்தியமாக ஏங்க, அவர் தாங்க சீனியர். அந்த ஆள் விட்டு ஆட்டுற ஆட்டுக்கும் அவருக்கு கட்சியை அங்கே கோட்டை மாதிரி வச்சு பேச வேண்டியதானே. இந்த ஆள் அவர் தொகுதியிலையும் தோற்று விட்டு அவர் மவனையும் தோக்கடிச்சு விட்டு ஜெய் ஒரு நாள் எதுக்கு அங்க காரணம் இல்ல. இந்த பேட்டி கொடுப்பதற்கும் காரணம் பாஜக, பேட்டி எடுப்பதற்கும் காரணம் பாஜக, இந்த லைட் எரிவதற்கும் காரணம் பாஜக, திருவண்ணாமலை ஓட்டு இருக்கு போனது காரணம் பாஜக தான் அவர் தான் சொன்னாரு. ஆமா ஆமா, அதான் நான் சொல்றேன்ல, நீங்க நாங்க வேணான்னு போனதுக்கு அப்புறமேலும் நீங்க தோத்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். சிந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கும் காரணம் பாஜகவா? ஒருங்கிணைப்பை பத்தி யாருமே இப்ப ஒத்து வரல. அதாவது இப்ப கே பி முனிசாமி சொல்றாரு வாய்ப்பே இல்ல, ஜெயக்குமார் சொல்றாரு வாய்ப்பே இல்ல. இதே கே பி முனிசாமி ஓபிஎஸ் கூட இருந்தப்போ எடப்பாடியை பற்றி பேசினதெல்லாம் தெரியுமில்ல. இதே ஜெயக்குமார் நாளைக்கு அம்மையா சசிகலா கீழே இருந்தப்போ என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்கன்னு தெரியுமில்ல. அவங்க வாயெல்லாம் அப்படி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பேச்சை மாறி மாற்றி பேசுவாங்க. என்னமோ அவங்க என்னமோ கண்ணகி பரம்பரையில் வந்த மாதிரி இப்போ அடுத்து தப்பாக பேசிட்டா தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்களா? வெயிட் பண்ணுங்க, பிரச்சனை வரும்ன்ட்டேன். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், கட்சி பிளவுபடும், நாளைக்கு அவர் கையில இருந்து கட்சி வெளில வரும், பொறுத்துருங்க. ஆனா ஓபிஎஸ் அணியிலேயே இப்போ பிளவு பாத்தீங்களா, இன்னொரு அணி ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, ஏசிடி பிரபாகர், புகழேந்தி, முன்னாள் எம்பி கே சிவானி. குழு பேர சொல்லுங்க. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு. அப்ப அதுதானே எல்லாம் ஒண்ணுதானே? ஓபிஎஸ் அணியில இன்னொரு பிளவுன்னு அதுதான் கட்சி. ஆனால் அவங்க எண்ணம் என்னவா இருக்குது, அதிமுக ஒன்றிணைந்து தானே வச்சிருக்கிறாங்க. இணையிறப்ப அவங்க திரும்பி வந்துருவாங்க. இப்போ அண்ணன் டிடிவி கூட தான் அமமுகன்னு தனியாக ஒரு கட்சி நடத்துறாரு. ஆனால் நாளைக்கு அதிமுக கைக்கு வரப்போ அவர் தாய் கழகத்தோட இணைச்சிருவார். அது மாதிரி அதையும் இணைச்சிட்டு போறாங்க, எல்லாரும் ஒன்றிணைச்சு அமமுக டிடிவி இணைச்சிருவாருன்ற இணைச்சிருவார். ஏடிஎம்கே கூட அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ரெட்டலை செம்மையார் சசிகலா கைக்கு வரப்போ ஒரு கட்சி இணைச்சிருவார். பொறுமையா இருங்க சார், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நல்ல போட்டு உடச்சிடணும். எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா எஸ்பி வேலுமணி பேசுனதுலாம் வாய்ப்பு இல்லை, இருந்திருந்தால் நடந்திருந்தால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பாஜக கூட கூட்டணி அந்த கருத்து முரண்பாடு தானே. அவர் எனக்கு இந்த பஞ்சாயத்தும் இல்லை, அவர் வந்து சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கல சொல்லியிருக்கலாம், அதை ஒரு மேட்டரை எடுத்துக்க வேண்டியது இல்லை. பாஜக கூட கிடையாது, தமிழிசாக்காகவும் அண்ணாமலைக்கும் போர் நடக்குதான். எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இப்தார் நமக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா? என்ன போங்க இருக்குது, அங்கேயும் இங்கேயும் தான் பனி போர் நடக்குது. ரெண்டு பேரும் ஓப்பனாக அடிச்சுக்கிறாங்க, கருத்து வேறாங்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு நாளைக்கு இவர் தூக்கி எறிஞ்சு பேசுகிறாரு. ஜெயக்குமார் எடப்பாடியோட மவுத்து பீஸ்ன்னு தெரியும். அவர் மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில் எடப்பாடிக்கிட்டே இருந்து, ஆமாம் இந்த பாயிண்ட் விட்டுட்டேன்ல அப்படின்ட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. பிரஸ்ஸில் இவர் சொல்கிறதா அவர் பேசுகிறாரு. அவர் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நான் ரூம்குள்ளாரியாக இருப்பேன், நான் வெளியில் எல்லாத்துக்கும் வந்து பேச மாட்டேன், நான் பேசுகிறதுக்குன்னு ஒரு ஆள் ஒரு மவுத் பீஸ் வச்சுருக்கிறாரு.
அப்படி இருக்கிறவர நாளைக்கு இவர் கருத்து ஜெயக்குமார் பேசுறாரு எஸ் வேலுமணிக்கும் சார் நீங்க வேறங்க அங்க இருக்கிற அவ்வளவு பத்திரிகையாளர்கிட்டையும் கூப்பிட்டு எப்பா நீ இந்த கேள்வி கேட்டுக்க எப்பா நீ இந்த கேள்வி கேட்டுக்கன்னு எல்லாத்துக்கும் கேள்வி செட் பண்ணி கொடுத்துருவாரு நாளைக்கு அங்கே போய் அதை பெருசு போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா அங்கே பத்திரிகையில் கேள்வி கேட்குறவங்க எல்லாத்துக்கும் நான் பேசுறது உண்மைன்னு தெரியும் நாளைக்கு அவர் கேள்விகள் எடுத்து கொடுத்துருவாரு இதுதான் பேசணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவார் அவர் கூப்பிட்டு சொல்லி விடுவார் அதை தான் வந்து அவர் வந்து பேசிட்டு போவார் சரி ரெண்டாவது டே ஜூன் நாளில் வந்துருச்சு ஒன்றும் நடக்கலை ஸோ இப்போ அண்ணாமலை சொல்கிறது சும்மா பேச்சுக்கு தான் திராவிடத்தை வந்து யாராலும் நிறுத்த முடியாது திராவிட கட்சிகளை யாராலும் நிறுத்த முடியாது இன்றைக்கி தோக்கலாம் நாளைக்கு ஜெயிப்போம் ஆனால் இங்கே யாருக்கும் இடம் இல்லை தேசிய கட்சிக்கு இடம் இல்லை 2024 ஒரு திராவிட கட்சி சாப்டர் முடிச்சாச்சு எங்கேயும் முடிச்சாச்சு இப்போ மூணாவதுக்கு போயிட்டு முக்கிக்கிட்டு இருக்குல்ல அதே வெற்றியாக தான் பார்க்குறீங்க ஆமாம் அப்புறம் என்னங்க நீங்கள் இது வேணாங்க கீழே போயிருந்தாலும் அப்போ இந்த வாங்கலாம் என்னென்ன பேச்சு பேசியிருக்கோன்னு அப்போ தெரியும் அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து 2026 வெட்ட இலக்கு 25% அதான் எதிர்பார்ப்பு இப்போ ஸ்டாலின் 200 சீட்டுங்கிறாரு வரலன்னா ஸ்டாலின் சட்டையை பிடிச்சி கேட்டுருவீங்களா 200ன்னு சொன்னீங்களே ஏன் வரல அப்படின்னு ஜெகதீசன் கேட்டுருவாரா இலக்கு இலக்கு அதுமே நாங்கள் இலக்கு ரெட்டலுக்கு வாங்கிட்டோம்ல 2.5% இருந்தோம் சார் 18 ரன்னா கூட கூட்டணி கட்சிங்குவீங்க தனிப்பட்ட முறையில் 11.5 வந்திருக்கோம்ல 26 இதை விட பெரிய வளர்ச்சியை கொடுப்போம் பொறுத்துருங்கள் நன்றி சார் உங்களோட நேரத்தை உங்களுக்கு 12 நன்றி